சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஈசிஆர் பீச் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பீச் எங்கே வருதுன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ கூட வராது, மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டர் வரும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். எக்ஸாக்ட்லி இந்த பீச் எங்கே வரும்னா தாஜ் கோ ரிசார்ட்க்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைட், அங்கே தான் இந்த பீச் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து தூரத்தில் தெரியுதா, அதான் அந்த பீச்சு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ இந்த தாஜ்கோ கிட்டேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம போனோம், அந்த பீச் வந்துடும். ஸோ நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். இது சென்னையிலேருந்து எக்ஸாக்டாக 32 கிலோமீட்டர்ஸ் வருது எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து. ஸோ இது கொஞ்சம் இன்டீரியர் தான், முட்டுக்காடுனாலே தூரம் தானே, பட் இந்த பீச் வந்து வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் வர்த் அ டைமிங், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த பீச் வியூ. இந்த சாண்ட்லாம் வந்து அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு. இங்கே வந்து சர்ஃபிங்க்கெலாம் நிறைய அந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களா, அந்த பிளேஸு கூட இருக்குது. இங்கே ஒரு ரிசார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க பக்கத்துலேயே. ஸோ அங்கேயும் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே மேலே போய் அந்த எண்டு வரைக்கும் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு வந்திருக்கோம். இங்கே சர்ஃபிங்லாம் பண்ணிட்டுருந்தாங்க நாங்கள் போன டைமிங். நாங்கள் போன டைமிங் வந்து ஒரு மார்னிங் 10:30 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து சர்ஃபிங்லாம் சில பேர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க, சில பேர் எப்போ தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடடாலாம் இல்லை இந்த பிளேஸு, கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் க்ளீனாக இருக்குது இந்த பீச். மேபி ரிசார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸஸ் நாங்கள் போன பீச்சஸ்லேயே. ஸோ நம்ம இந்த நியர்பை வியூ பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நடந்து. இங்கே நாங்கள் வரும்போது இங்கே யாருமே இல்லை, ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இந்த ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ப்ரீஸு, அந்த கிட்டலாம் நின்று அப்படியே அந்த சாரல் அடிக்குது, அப்படியே அந்த உப்பு அப்படியே வாசம் நம்ம மேலே தாக்குது, அந்த மாதிரி இருந்தது. பட் சீரியஸாகவே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ப்ரீஸியாக, ரொம்ப வெயிலும் இல்லை. அந்த டே வந்து அவ்வளோ வெயிலாக சன்னாக இல்லை, அதனால ஸோ வந்து ரொம்ப வெயிலும் இல்லை, சூப்பராக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணலாம்,
நல்ல வியூ. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்குது, அந்த முட்டுக்காடு பேக் வாட்டர்ஸ். ஸோ அதுவும் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த பேக் வாட்டர்ஸ் அண்ட் இந்த ஓஷன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கூட இந்த பிளேஸ்லேருந்து நமக்கு தெரியும். அந்த கடலில் அந்த தண்ணி சேர்றதும் வந்து சூப்பராக விசிபிளாக இருக்கும். நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சைட் சீங் என்னென்னலாம் இருக்குது, ரிசார்ட்ஸ்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பெஞ்சஸும் இருக்குது நம்ம உட்காறதுக்காக. அண்ட் அப்படியே நாங்கள் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் யோசித்தேன், நான் அது மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் கிளம்பினோம், பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏர்லி மார்னிங் வரும், அந்த வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பேக் வாட்டர் சொன்னல, இதுக்கு பக்கத்துலேயே அந்த ஆப்போசிட் வந்து இந்த வியூ தான் செம்மையாக இருக்கும். இங்கேயும் நாங்கள் போனோம், போய் இது உப்பு தண்ணியாக நார்மல் தண்ணியாக டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன், நான் என்ன பண்ணுறது. ஸோ இந்த பியூட்டிஃபுல் வியூக்கு வந்து நம்ம பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ், போவே மனசு இல்லை, பட் என்ன பண்ணுறது, போய் தான் நான் ஆகணும், இல்லைனா வீட்டில் திட்டுவாங்களே. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அதான் இன்னியோட டே வந்து இந்த பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேஸ் முட்டுக்காடு வரைக்கும் மேப் போடலாம், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் இருந்தால் நான் மேப்பில் போடுறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.